Hello friends, welcome back to Rama's Arasubai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான முட்டை சம்பல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இந்த சம்பல் செய்யிறதுக்கு ரொம்பவே கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். என்னோட சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சம்பல் செய்யறதுக்கு நம்ம ஒரு ஆனியன் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். அது ஒரு கப் இருக்குது. அந்த ஒரு கப் இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சில்லி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து புளி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம இந்த சம்பலில் புளி தண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதனால் அந்த தண்ணியவே நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டாட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் வந்து 5 முட்டை சேர்க்க போகிறேன். அதனால் ஏற்கனவே நான் முட்டையை வேக வச்சுட்டேன். ஸோ வேக வச்ச முட்டையை அந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நமக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. அதனால் நாம் அந்த முட்டையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் நாம் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய பேஸ்ட் அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இந்த வெங்காய பேஸ்ட்டை அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு கூட சேர்த்து நம்ம அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனெலாம் இல்லாமல் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த சில்லி பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கூட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சில்லி பேஸ்ட் சேர்த்தும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து அந்த புளி தண்ணி ஒரு சின்ன ஒரு கோழி குண்டு சைஸ் அளவு இருக்கிற ஒரு சின்ன புளி வந்து ஊற வச்சு அதை அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து இந்த கிரேவி மாதிரி ஒரு நல்லா வந்து கொதி விடட்டும். ஏன்னா கொதிச்சா தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை அந்த இதெல்லாம் போகும். அதனால் அதெல்லாம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போயும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சம்பல்னாலே உங்களுக்கு எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி தான் வரும். புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே டேஸ்ட்டு மிக்ஸ் ஆகி தான் வரும். அதனால தான் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கறி லீவ் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும். இது இல்லாமல் வேக வச்சு நல்லா வறுத்த முட்டையை பாதியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். இந்த சம்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு சாதம், சாம்பார் சாதம், இல்லை இந்த சம்பலையே போட்டு நீங்கள் பரட்டி சாதம் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரம், புளிப்பு, இனிப்பை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்ன பூண்டு இஞ்சி இது மட்டும் இருந்தாவே போதும். ரொம்ப சூப்பராக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதளவுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.